வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சூர்யா செல்வராகவன் காம்பினேஷனில் வந்திருக்க NGK. டிரெக்டர் செல்வராகவன் வீட்டில் சும்மா இருக்காருன்ட்டு பாவப்பட்டு அவருக்கு ஒரு படம் கொடுப்போம், ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன் இப்போ இண்டஸ்ட்ரியை அவர் ஒதுக்கிடுச்சேன்னு பரிதாபப்பட்டு போனால் போகட்டும் அவரை மறுபடியும் தூக்கி விடுவோன்ட்டு பாவம்னு நினச்சி செல்வராகவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு சூர்யா. கடைசியில் பார்த்தீங்கன்னா செல்வராகவனை பிடிச்ச சனி சூர்யாவும் பிடிச்சிக்கிச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் ஆன படம் இது. இப்போ எடுக்கிறேன், அப்போ எடுக்கிறேன், கதையை மாத்திரேன், கடைசியாக ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் யாருக்குமே வைக்காத அளவுக்கு மிக மிக உயரமான கட் அவுட் சூர்யாவுக்காக அவங்க ஃபேன்ஸ் திருத்தணியில் 220 அடிக்கு வச்சுருக்காங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அந்த கட் அவுட் வைக்கிறதுக்கு மட்டும் 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னடா சூர்யா படத்துக்கு இவ்வளோ பெரிய அளப்பறையா, சோழியும் குடும்பி சும்மா ஆடாதேன்னு படத்தை பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த படத்தில் சூர்யா CM ஆயிடுறாரு கிளைமேக்ஸில். தமிழ்நாட்டுடைய அடுத்த சீஃப் மினிஸ்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, சூர்யாவுக்கும் முதலமைச்சர் ஆகிற ஆசை வந்துடுச்சு. படம் ஃபுல்லாக சூர்யாவை சுற்றி இருக்க பல பேர், நீ எல்லாம் பதவியில் இருந்தா, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா, நீ எல்லாம் மக்கள் தலைவனாக இருந்தா அந்த நாடு உருப்பிட்டுரும், அந்த நாடு செழிப்பாயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக் சூர்யா சுற்றி இருக்கவங்க பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று, இதே வசனத்தையே அஜித்துக்கோ விஜய்க்கோ தியேட்டரில் சொல்லியிருந்தாங்க, ஒரு பையன் சீட்டில் உட்காந்துருக்க மாட்டான், அவ்வளோ பெரிய சத்தத்தை கொடுத்து ஆரவாரப்படுத்துவான். ஆனால் சூர்யாவுக்கு சத்தமே இல்லை, கம்முன்னு இருக்காங்க அவ்வளோ பேரும். இத்தனைக்கும் சூர்யாவோட ஃபேமிலி எவ்வளோ பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு, என்ன மாதிரியான ஊக்கத்தையும் என்ன மாதிரியான மதிப்பையும் மக்கள் கொடுக்குறாங்கன்றத நீங்கள் தியேட்டரில் க்ளீனாக பார்க்கலாம். இதுதான் நம் மக்கள். நம் மக்களை எப்பவுமே 100% புரிஞ்சிக்க முடியாது, அவங்கள பெருசாக மாற்றி காட்டவும் முடியாது. சரி வாங்க NGK கதையை பார்ப்போம். கதைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே அரைச்ச கதை தான். நீங்கள் வந்து LKG நோட்டா, அப்புறம் மகேஷ் பாபு தெலுங்கில் நடித்த பரத் நேனு, சர்க்கார், அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு படம். அதாவது இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகளோட லோ கிளாஸ் பாலிடிக்ஸை பற்றி டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதை விட அடிமட்ட அரசியல் வேற அலசிய படம் அட்டகத்தி தினேஷ் நடித்த அண்ணனுக்கு ஜெய் படத்தில் நிறைய சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன இந்த 5 படங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை தாண்டி இந்த படத்தில் சிறப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒருவேளை இந்த 5 படங்களுக்கு முன்னாடி இந்த NGK ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கோம், இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கும், நிறைய பாராட்டுகளை வாங்கியிருக்கோம், படமும் நல்லா ஓடி இருக்கும். அதுவும் பர்டிகுலராக ஏற்கனவே இந்த கதையில் சூர்யா இன்டர்வெல்லே CM ஆகிடுவார், அதுக்கப்புறம் தமிழ் மக்களுக்காக சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து அவர் எப்படி உழைக்கிறாரு அப்படின்றது தான் மீதி கதை மாதிரி செல்வராகவன் பிளான் பண்ணி வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. அந்த கதை தான் நோட்டால் அப்படியே முழுசாக வந்துருச்சான். நோட்டாவே ஒரு டப்பா படம் தான், எதையுமே கிளியராக சொல்லாமல் அரைக்குறையாக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. அது ஒரு படம் நம்பி இவர் கதையை மாற்றி கடைசியில் இது எங்கெங்கேயோ போய் எப்படியோ படத்தை முடிச்சு வச்சுருக்காங்க. சூர்யா M.Tech PhD படிச்சுட்டு இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதெல்லாம் அவர் நினைச்ச மாதிரி செய்ய முடியல. ஆனால் பாலிடிக்ஸ் இருக்க எடுபடி பசங்களுக்கு கூட நிறைய பவர் இருக்கு அப்படின்றத லேட்டராக புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம நல்லது பண்ணணும்னா இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது, கழுவணும், கக்கூசை கழுவணும்ட்டு அரசியலில் இறங்குறாரு. அடிமட்ட தொண்டனாக சேர்றாரு, படிப்படியாக முன்னேறாரு. ஏகப்பட்ட அசிங்கங்கள், அடிதடிகள், சறுக்கல்களை பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடைசியில் CM ஆயிடுறாரு. இதுதான் NGK. படம் முடியும் போது சூர்யா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இனி NGK ஆட்சி தொடரும்ட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீட் கொடுத்துருக்காங்க. சூர்யா கிளைமேக்ஸாக CM ஆயிட்டாரு. CM ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் மக்களுக்கு பண்ணுவாருன்றத அடுத்த படத்தை சொல்லுவாங்களாம். காத்திருப்போம் NGK 2. மற்ற ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இந்த படம் சூற மொக்க, 200 ரூபா வேஸ்ட்டு, படம் சுத்தமாக நல்லாவே இல்லை, இதுக்கு நோட்டாவே பரவாயில்ல, இதுக்கு LKG பரவாயில்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த படத்தை சூர்யா ரசிகர் இல்லாதவங்க கூட ஒரு தடவை பார்க்குற அளவு தான் இருக்குது. என்ன 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு இல்லை. முக்கியமாக ஒரு விஷயம், செல்வா சார், மணி சார் இவங்களுக்கெல்லாம் சார்னு ஏன் இண்டஸ்ட்ரியில் பேர் வந்துச்சுன்ட்டு ஃபஸ்ட்டு செல்வராகவனும் மணிரத்னமும் புரிஞ்சுக்கணும். அவங்க சினிமாவுக்கு வந்த புதுசில் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த மொதல் 5 படத்தை அவங்களே திரும்ப பார்க்கணும். அந்த படத்தெல்லாம் நல்லா பார்த்து ஒரு விஷயத்த அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஏன் சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய ஆரம்ப கால படத்தில் இருந்த அற்புதங்கள் தான். மக்கள் இப்பவும் எதிர்பார்க்கறது அந்த மாதிரியான படைப்புகள் தான், அந்த மாதிரியான மேக்கிங் ஸ்டைல தான். ஆனால் இவங்க அப்டேஷன், கமர்ஷியல்னு, புதுமைன்ட்டு என்னென்னவோ ட்ரை பண்ணி இப்போ இவங்களும் 10/11 ஒரு சராசரி இயக்குநர்கள் ரேஞ்சில் தான் வந்து நிற்கிறாங்க. இவங்க மேலே நம்பிக்கை பல பேர் இழந்துட்டாங்க. மணிரத்னம் எடுத்த CCV மட்டும் என்ன அவ்வளோ அற்புதமான காவியமான, அந்த படத்துடைய காஸ்டிங்காகவே அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆனால் அந்த படத்தை TVல போடும்போது குடும்பத்தோடு உட்காந்து
பார்த்து ரசிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நாலு சீன் அந்த படத்துல இருக்கா? நல்ல இயக்குனர்னு பேர்த்ததுக்கு அப்புறம் மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறத நிறுத்துங்க. உங்களுடைய பழைய படங்களை பார்த்து கத்துக்குங்க. நீங்களே உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த படங்களுக்கும் இப்போ நீங்க எடுக்கிற படங்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்ட்டு. அதெல்லாம் கிளாசிக் கல்ட். இப்போ நீங்க எடுக்கிற படத்துக்கெல்லாம் கல்லு தான் வரும். இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த பல டைரக்டர்கள் தங்களை இப்போ சுய பரிசோதனை செஞ்சுக்குங்க. உங்களுடைய பழைய படங்களே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க, இப்போ என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றோன்ட்டு அது கூட கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. தேவையில்லாம உலக சினிமா, ஈரான் பிலிம், ஈராக் பிலிம்னு எங்கெங்கயோ போய் கிரியேட்டிவை தேடாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நீங்க எல்லாருமே சுயம்பேறி ஆயிட்டீங்க. நீங்க முன்பு போல் சிந்திக்கவும் தயாராகல, உழைக்கவும் தயாராகல. உங்களுடைய பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும். அடுத்து ஒரு நாலு தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும். கடைசி வரைக்கும் இண்டஸ்ட்ரியில நல்ல படமோ கெட்ட படமோ ஏதோ ஒன்று எடுத்து தள்ளிட்டு ஒரு பேருன்னு ஒன்று இருந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்க வந்திருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சுமாரான படங்களையும் மட்டமான படங்களையும் உங்களால் எடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படிதான் இருக்கீங்க. என்ஜிகே படம் ஓடுதோ இல்லையோ, கலெக்ஷன் வைஸ் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுதோ ஆகாம போகுதோ, சூர்யாவுக்கு துன்பத்திலையும் ஒரு நல்லது நடந்தது என்னன்னா, செல்வராகவன் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள்ல சூர்யா நிச்சயமா கத்துருப்பாரு. சூர்யாவோட கேரியருக்கு நிச்சயமா அது பல இடங்கள்ல யூஸ் ஆகும். அதனால சூர்யாவுக்கு ஒன்றும் என்ஜிகே ஒன்றும் வீண் போகல. செல்வராகவனை தான் இனி காப்பாத்த யாரும் இல்லை. படத்தில் கிளியர் கட்டாக படம் ஆரம்பித்து இந்த மாதிரி போகுது, இங்கே இன்டர்வல் வருது, படம் இதை நோக்கி தான் போகுது, இவன் தான் வில்லன், இவன் தான் காமெடியன், இந்த பொண்ணு தான் ஹீரோயினு அப்படின்ற மாதிரி எதையுமே எடுத்துகிட்டு போல. அவர் மனசில் என்ன தோணுதோ அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் பாதியை வெட்டி தூக்கி போட்டார். மீதியை படம் முடிக்க தெரியாமல் முழிக்கும் போது வேற யாரோ படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகி வேற யாரோ ஒரு சில சீன்லாம் மேக் பண்ணி போட்டு படத்தை எடுத்த மாதிரி இருக்குது. அதுவும் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு சாங் வருது. செல்வராகவன் படத்தில் இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபாரினில் டான்ஸோட சாங்கை இது வரைக்கும் மாட்டீங்க. அந்த மாதிரியான அதிசயத்தெல்லாம் இந்த படத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். இன்டர்வெல்க்கு அப்புறம் சூர்யா செத்துட்டாருன்னு ஊரே எழுதிட்டு இருக்கோம். அந்த சீன்ல அடுத்து என்னதான் நடக்க போகுது, ஏதோ வித்தியாசமா பண்ண போறாரு அப்படின்னு நம்மளா நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தா திடீர்னு சூர்யா ஓடி வந்து கூத்து டான்ஸ் போடுவாரு. மக்களும் ஒன்னும் சேர்ந்து சூர்யா போற அதே ஸ்டெப்பை போட்டு ஒரு சாங் எடுத்து வச்சிருப்பாங்க. எங்கிருந்து வராரு, என்னாச்சு இவருக்கு, அங்க என்னதான் பிரச்சனைன்ட்டு ஆடியன்ஸுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுவும் கிளைமேக்ஸ்ல சூர்யாக்காகவே ஒரு விழா எடுப்பாங்க அந்த கட்சி தலைவர்கள்லாம். அந்த விழாவுக்கு சூர்யா தன்னோட வைஃபை கூப்பிட்டு சைக்கிள் போவாரு. இதுல என்னன்னா போலீஸ் வழி மறிச்சு இந்த பக்கம் போக கூடாது, யாரியா நீ அந்த பக்கம் போயான்னு சூர்யாவை வழி மறிச்சு ஒரு நாலு போலீஸ் திருப்பி விட்டுருவாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதே சூர்யாவுக்கு தான். இதில் சூர்யா மூஞ்சி யாருக்குமே தெரியாதா, இல்லை சூர்யா தான் வாயை திறந்து நான் தான் முக்கியமான நாடு அப்படின்னு சொல்லக்கூடாதா, இல்லை கூட வர சாய் பல்லவியாச்சும் எமோஷன் ஆயிருக்கணும், அதெல்லாம் கூட விடுங்க. ஏற்கனவே சூர்யாவுக்கும் சூர்யா ஃபேமிலிக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். அப்போ ஏன் தன்னந்தனியாக மொட்டை இருட்டு காட்டுக்குள்ள சைக்கிளில் அந்த ஃபங்க்ஷனுக்கு போவார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு பல கேள்விகள் எழும்போம். செல்வராகவன் படத்தில் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக்ஸா, ஆடியன்ஸ் இதெல்லாம் யோசிப்பாங்களே, இதெல்லாம் ஏன்னு க்வெஸ்சன் கேட்பாங்களே அப்படின்னு அவர் கொஞ்சமாச்சும் யோசிச்சாரா இல்லைன்னே தெரியல. குறிப்பாக இந்த படத்தில் வர பல மிஸ்டேக்ஸ்க்கு நீங்கள் செல்வராகவன் கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அவர் இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்லுவார் பாருங்க. அந்த பதிலை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியம் அங்கே வராது, நம்ம வீட்டுக்கு போய் யோசிச்சதுக்கப்புறம் தான் ஓ சொன்னது கரெக்டு அப்படின்னு புரியும். ஏன்னா இதே மாதிரி தான் ஆயிரத்தி எழுவரும் படத்துக்கும் பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்தது. அதுக்கான விளக்கத்தை அவர் படம் வந்து பல வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் விளக்கமாக சொல்கிறாரு. அந்த டீட்டெயிலிங்கான விளக்கத்தை படத்துக்குள்ளே அவர் வச்சிருக்கலாமே, ஏன் இப்படி ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எடுக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு நான் கரெக்டாக தான் எடுத்திருக்கேன்ட்டு மக்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும், இது ஒரு வேலையா, படன்றது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுக்கணும், இப்படி புரியாத மாதிரியே பேசி தான் மிகப்பெரிய நடிகரான கமல் ஸ்டார் அந்தஸ்தை இழந்து செகண்ட் பொசிஷன் வந்தார். இப்போ தேர்டு ஃபோர்த்துன்னு பின் தள்ளி எங்கேயோ போய் இப்போ அந்த இடத்துக்கும் பல பேர் வந்துட்டாங்க. இப்போ எந்த இடத்துல அவர் இருக்காருன்ட்டு நமக்கே தெரியல. அப்புறம் ஈவன் மியூசிக் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, பிஜிஎம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று, ஈவன் செல்வா காம்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்துடைய ஆடியோ ஒன்றும் பிளாக் பஸ்டர் ஹிட் இல்லை. ஈவனும் செல்வாவும் எப்படி இருந்த மனுஷனுங்க, கடைசியில் இப்படி ஆயிட்டாங்க. சூர்யா இருக்க நிலைமைக்கு செல்வராகவனுக்கு கம்பேக் கொடுக்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. அவர் இவர் மேலே பாவப்பட்டதுக்கு இப்போ சூர்யா பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். படத்தில் ரெண்டு ஹீரோயின் சாய் பல்லவி, ராகுல் பிரீத் சிங், ரெண்டு கேரக்டருடைய ஆக்டிங் அண்ட் மெச்சூரிட்டி லெவல்லாம் இந்த மாதிரியான பெண்களை சராசரியான படத்தில் நீங்கள் பார்த்துருக்கே முடியாது. அந்த கேரக்டர் பல பேருக்கு கேள்விகளை எழுப்பலாம், என்னடா இது பைத்தியமா அரமெண்டலா அப்படின்னு கேட்க தோணும். பத்தாத்துக்கு சூர்யா கல்யாணமானவர், சாய் பல்லவி ஒய்ஃபு, ராகுல் பிரீத் சிங்கு ஒன் சைடாக லுக் விடுறாரு, அதுவும் பார்க்குது. இதுக்கு சாய் பல்லவியும் சந்தேகப்படுது. இவங்க ரெண்டு பேருக்கும் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றத ஆடியன்ஸ்க்கு சத்தியமாக புரியாது. ஆனால் பல பேர் ஆழ் மனசில் என்ன சொல்லுதுன்னா சூர்யா ராகுல் பிரீத் சிங்கை வச்சிருக்காரு
அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் இந்த படத்துக்கு பலமா பலவீனமானு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த படத்துக்கு இதெல்லாம் பலமே. ஏன்னா செல்வாவோடைய படத்தில் இந்த மாதிரியான முரண்பாடான விஷயங்கள் தான் ஹைலைட். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்துடைய சென்சார் டீட்டெயில்ஸை நான் ரிவ்யூ பண்ணும்போதே சொல்லிட்டேன், இந்த படம் சுமாராக தான் இருக்கும், வேலைக்காகாதுன்ட்டு. பழைய செல்வாவோடைய ஸ்பீடு நிச்சயமாக இருக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்காது, வல்காரிட்டி இருக்காது, போல்டான டைலாக்ஸ் இருக்காது. டைரக்டர் செல்வா செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாருன்னு தோணுது. எந்த விஷயத்தையும் பழைய மாதிரி போல்டாக சொல்லவே மாட்டாரு, நல்லா பூசி முழுகிறாரு. படத்துடைய ஸ்கிரிப்ட் லெவலில் ப்ரொடியூசர்கிட்டையும் ஹீரோக்கிட்டையும் நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிறாரோன்னு தோணுது. மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கறது செல்வாவுடைய ராவ்னஸ், அந்த ராவான ஃபிலிம் மேக்கிங் இந்த படத்தில் மிஸ்ஸிங். இருந்தாலும் இன்னைக்கு இது கூடவே சேர்ந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒன்று தேவி டூ, இன்னொன்று காட்ஜில்லா கிங் ஆஃப் தி மான்ஸ்டர்ஸ். என்ஜிகே கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் மகா மட்டமாக இருக்கு. அதுக்கு என்ஜிகேவே பரவாயில்ல. ஸோ மக்களே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, என்ஜிகேக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வருது. இதுக்கு பதில் வேற ஏதாவது படம் பார்க்கலான்ட்டு தேவி டூக்கோ காட்ஜில்லாவுக்கோ போயிட்டீங்க, செத்தீங்க. இப்போ இந்த என்ஜிகே படத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, 10 வருஷத்துக்கு கழிச்சு இந்த படம் பிடிக்கும், 10 வருஷம் கழிச்சு மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்க, அப்போ இந்த படத்தை எல்லாரும் ரசித்து திரும்பி பார்ப்பாங்க. எப்படி 1000 ஒருவன் படத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீ ரிலீஸ் பண்ணி படத்துக்கு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு தவசம் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துக்கும் திரும்ப ஒரு பூஜை போடுவாங்கன்னு ஒரு கதை விட்டு திரிடுறாங்க செல்வா ஃபேன்ஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. 7 படத்தில் சூர்யாவோட மார்க்கெட் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சூர்யாவை இதுக்கடுத்து காப்பான் தான் காப்பாற்றணும். இனி என்ஜிகேவை நம்பி பிரயோஜனம் இல்லை. இந்த படம் ஒரு மொக்க படம், தேரவே தேராது, புரியவே புரியல அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. இந்த படத்தை நிச்சயமாக எல்லாரும் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும். இந்த படம் ஒரு முழு நல்ல படத்தை பார்த்த திருப்தியை தரவே தராது. படம் முடியும் போது இது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் மாதிரி தான் தெரியுது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்கலான்னா, படத்தில் நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கு, ஆனால் மொத்தமாக படம் பார்க்கும்போது ஒரு கோர்வையாக இல்லை. இந்த மொத்த மிஸ்டேக்கு காரணம் செல்வராகவன் மட்டுமே. சூர்யாவை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சூர்யா லைஃப்லேயே நடித்த பெஸ்ட் படம் இதுதான். நடிப்பில் ஏகப்பட்ட வேரியேஷனை கொடுத்துருக்காரு. ஒரு சில சீன்ஸ்லாம் அவர் முகத்தில் இருக்க கண்ணும் கண்ணுலாம் துடிக்குது, அந்த அளவுக்கு வித்தியாசமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் படத்தில் காமிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சூர்யாவோடைய ஹைலைட்டான ஆக்டிங்காகவே இந்த படத்துக்கு 100 75 தாராளமாக கொடுக்கலாம். மிச்ச 25 தான், அந்த லாஸை தூக்கி செல்வாவோட தலைமலையை வைக்கலாம். இந்த படத்தோட டிக்கெட் 200 எவ்வளோ கொடுக்கலான்னா, சூர்யாக்காகவே தாராளமாக ஒரு 100 கொடுத்துடலாம். செல்வராகவன் கொஞ்சம் மொக்கையாக டைரக்ட் பண்ணியிருந்தாலும் செல்வா தானே டைரக்ட் பண்ணாரு. பாவன் பார்த்து அதுக்கு ஒரு 25 இவன் கம்பேக்குக்காக ஒரு 25 போட்டு விட்ட வச்சிங்களேன், ஒரு 150 கொடுக்கலாம். பாவம் போட்டு விடுங்க, நம்ம பயக ஒரு காலத்தில் ஓ ஹோனு இருந்தவங்க போச்சு. போகட்டும், அடுத்த படத்தில் சந்திப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. குட் க்வெஸ்சன். அதாவதுரா, ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேர் தோற்றம், அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேர் மறைவு. அதைத்தாண்டா ரொம்ப சார்பாக எழுதியிருக்கேன். அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் திட்டமாட்டாரா? யாரது? குயிஸ் தி பிளாக்ஸ்.